வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனாடியோஸ். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு சிம்பிளாக இருக்கிற ஒரு ஆடியோ போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு பார்க்க சிம்பிளாக இருக்குது, ஆனால் ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. இந்த போர்டு வந்து நம்ம டிவிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி டிவி, நம்ம சாதா டிவி, எந்த டிவினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆடியோ ப்ராப்ளம்னா நம்மளால் சரி பண்ண முடியலைன்னா இந்த போர்டை வந்து இணைச்சி ஆடியோ கொடுத்துக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு எஸ்எம்டி காம்போனண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிரவுண்டு ப்ளஸ் 24 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய போர்டு. இந்த பக்கம் நம்ம இன்புட்டு கொடுத்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் ஸ்பீக்கர் அவுட்புட்டு வந்துடும். டிவிக்கு மாற்றுறதா இருந்தால் ரிமோட்டில் உள்ள வால்யூம், அந்த ரிமோட்டில் உள்ள வால்யூம் ப்ளஸ் மைனஸ் அப் டவுன்லேயே ஒர்க் ஆகிக்கிறோம். நம்ம யூஎஸ்பிக்கு போடுறதா இருந்தாலும் யூஎஸ்பியோட ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு நம்ம வால்யூம் கண்ட்ரோல் இணைச்சி பேஸ்டபுளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வால்யூம் கண்ட்ரோல் லிங்க் பண்ணனாலும் பண்ணி ஆடியோவை கூட்டி குறைச்சிக்கலாம். இது வால்யூம் கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்காமலேயே பக்கா ரிசல்ட்டாக இருக்குது. அருமையான துல்லியமான ஆடியோ அப்படியே அவுட்புட் வருது. இந்த மாதிரி ஐசி வந்து இந்த சோனி ஹோம் தியேட்டர்களில் போட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து இப்போ தனித்தனியாக டிவிகளுக்கும் நம்ம ஆடியோ கேட்குறதுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த வேரியண்ட் வந்து 12 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்குறது மாதிரி கிடைக்குது. இது வந்து 15+15 வாட்ஸு, 30+30 வாட்ஸு, 40+40 வாட்ஸு, அந்த மாதிரியெல்லாம் கிடைக்குது. இந்த போர்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது ப்ளஸ் 24 வோல்ட்டு ஒரு கிரவுண்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய போர்டு. இது வந்து ப்ளஸ் 12 வோல்ட்டு இன்புட்டு கொடுத்துக்கணும். இன்புட்டு கொடுத்து அப்படியே ஸ்பீக்கர் அவுட்புட்டு டைரெக்டாக எடுத்துக்கலாம். ரெண்டு போர்டுமே நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஒரு போர்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் அதே மாடல் போர்டு தான். இந்த போர்டுகளில் அப்படியே நம்ம ஒரிஜினல் ஆடியோ நம்ம யூஎஸ்பியில் என்ன அவுட்புட்டு கிடைக்கோ அது அப்படியே சூப்பராக கிடைக்குது. பேஸு, ட்ரிபிள் எல்லாமே ஜம்முன்ருக்கு. 15+15 வாட்ஸ் நம்ம ஆடியோ வந்து அமைதியாக ரம்மியமாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக ஒரு கேபினட்டில் போட்டு ஒரு 12 வோல்ட்டு இல்லை ஒரு 15 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இதுக்கு 24 வோல்ட்டு டிசியாக 24 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. கொடுத்தா ஐசி வெடிச்சிரும். கரெக்டாக 24 வோல்ட் வர்ற மாதிரி ரெக்டிஃபையர் பண்ணி டிசியாக 24 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இன்புட்டு பக்காவாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு இதில் லைன் கொடுத்து அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பாட்டும் டெஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஹோம் தியேட்டரில் உள்ள 12 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதில் 12 பவர் சப்ளையாக ரெக்டிஃபையர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தனியாக பிசிபி இதில் இருந்தது, அதனால் போட்டு வச்சாச்சு. அதில் ஒரு 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 5 வோல்ட்டு ரெகுலேட்டரு 7805, அதுக்கு ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டு இங்கே எடுத்திருக்கேன். கிரவுண்டுக்கு ஒரு வயர் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த போர்டில் யூஎஸ்பிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸுக்கு மைனஸ் கொடுத்தாச்சு, ப்ளஸ் வோல்ட்டுக்கு ப்ளஸ் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் யூஎஸ்பியோட இன்புட்டு கொடுத்துருக்கேன் அப்படியே டைரெக்டாக. இது வந்து ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு அப்படியே லைன் கொடுத்தாச்சு. ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கரோட மைனஸ்ஸு. இப்போ இதை ஆன் பண்ண உடனே இதில் ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து இண்டிகேட்டர் எரியும். இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது நான் 8-inch ஸ்பீக்கரு, 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4-inch ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரெக்டிஃபையர் பண்ணி ஒரு யூஎஸ்பிக்கு ஒரு 5 வோல்ட்டு கொடுத்து இதுக்கு ஒரு 20 வோல்ட் வரைக்கும் எடுத்துருக்குறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ வால்யூம் குறைக்கிறேன். அவுட்புட் நல்லா கிடைக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு எத்தனை வாட்டேஜ் தேவையோ அத்தனை வாட்டேஜில் நம்ம இது பண்ணிக்கலாம். இதே வந்து 4-inch, 4.5, 5-inch, 5.5 அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் இப்போ வெளியில் வச்சு தான் நான் வந்து இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே வச்சா வீட்டுக்கு தேவையான போதுமான வால்யூம் வந்து கிடைக்கும். இதே 30-40 வாட்ஸில் போட்டோம்னா
இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பீக்கருக்கு 40 வாட்ஸஸ் கிடைக்கிற மாதிரி போர்டெல்லாம் இருக்குது. இப்போ சாங் ப்ளே பண்ணுறேன். இது வந்து ப்ளஸ் வோல்ட்லேருந்து 7805க்கு இன்புட்டு கொடுத்துருக்கேன். சென்ட்ரு காலை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். இது 12 பவர் சப்ளை பிசிபி தான். அதில் வந்து 5 வோல்ட்டு நான் இங்கிட்ட அவுட்புட் எடுத்துருக்கிறேன். இதிலோட அவுட்புட்டு வந்து வோல்டேஜ் வந்து 19 இல்லை 20 வோல்ட் வரைக்கும் வருது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில். இப்போ மீதி சாங் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க ஒரு போர்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பேஸ் டபுள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா கேட்கலாம். பிடியே தேவையில்லை. ட்ரிபிள் அதிகம் விரும்புகிறவங்க பிடி வாங்கி இதை லிங்க் பண்ணிக்கலாம். 40 வாட்ஸில் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு 15 வாட்ஸு தான். 15 15 30 வாட்ஸு கிடைக்கக்கூடிய போர்டு தான் இது. நம்ம இதை வாட்ஸை வந்து இப்போதைக்கு நம்ம அளந்து பார்க்க முடியலை. அவங்க போட்டிருக்கிறாங்க 15 ப்ளஸ் 15னு. அதனால் நானும் சொல்கிறேன், ஒரு லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கும் 15 ப்ளஸ் 15. இதே இது 40க்கு 40 கிடைக்கி. ஐசி வந்து எந்த விதமான ஹீட்டும் ஆகலை, கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகலை. நம்ம ஹீட்ஸிங் எதுவும் போட தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம 4 ஸ்க்ரூவை போட்டு மாட்டிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். இது நார்மலாக டிவிகளுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஆடியோகளுக்கும் பயன்படுத்தலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டோக்களுக்கு இது பயன்படுத்திக்கலாம். 40 வாட்ஸில் கிடைக்கக்கூடிய போர்டை வாங்கி நம்ம ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுகளுக்கும் அமைதியாக பாட்டு கேட்கணும்னு விரும்பணும்னு சொன்னால் வீட்டுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் சாம்பிளுக்கு வேணால் ஒரு போர்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கேளுங்க, இதில் உள்ள சவுண்டு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இது போர்டை ஆன் பண்ண உடனே இதுலேயும் ரெட் கலர் லைட் எரியும். இந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இது இந்த ஐசி வந்து மொத்தமே ஹீட் ஆகிறது இல்லை. அதனால் நம்ம அப்படியே 4 ஸ்க்ரூவை போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு யூஎஸ்பி போட்டு டைரெக்டாக அப்படியே கொடுத்தோம்னாலே நம்ம 4 இன்ச் 4.5 ஸ்பீக்கரில் அழகாக கேட்கலாம். இப்போ சாங்கை ப்ளே பண்ணுவோம். இந்த போர்டு வந்து நார்மலாக எல்லா கடைகளையும் கிடைக்குது. இருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய கடையினுடைய ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வாங்கி ஒரு போர்டு யூஸ் பண்ணுங்கள். 15 வாட்ஸு 10 வாட்ஸு 7 வாட்ஸிலிருந்து 40 வாட்ஸு 60 வாட்ஸு வரைக்கும் கிடைக்குது. போர்டும் ரொம்ப சீப்பான ரேட்டு தான், அதிகமான விலையும் கிடையாது. மேக்சிமம் ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளே தான் வருது. 40 ப்ளஸ் 40 வாட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் ரொம்ப தெளிவாக துல்லியமாக இருக்கும். வர்ற சவுண்டு ஒரு கம்மிங் நாய்ஸோ எதுவுமே இருக்காது. இப்போ செட்டை பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். எந்த விதமான இஸ் நாய்ஸும் எதுவுமே இல்லை. அப்படியே பாட்டில் என்ன இருக்கோ அதோட ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே வந்துடுது. ப்ளே பண்ணுறேன். அதுக்கு தான் நுப்பாட்டி நுப்பாட்டி ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் விழுந்ததுன்னு சொன்னால் நம்மளோட சேனலுக்கு சிக்கல் வரும். இந்த போர்டுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு போர்டு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். எல்லா போர்டுமே ஆடியோட ரிசல்ட்டு ஜம்முன் இருக்கு. இப்போ ப்ளே பண்ணுறேன். இது நம்ம ஆட்டோவுக்கு மாற்றுறதா இருந்தால் டைரெக்டாக +12 வோல்ட்டு அப்படியே இன்புட்டு கொடுத்துக்கலாம். வேனு எந்த இதுக்குனாலும் நீங்கள் கெய்னர் போட்டு பூஸ்ட் பண்ணி கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம்.
பேஸ் டேபிள் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு யூஎஸ்பியிலேருந்து டைரெக்டாக இன்புட்டு கொடுத்து தான் வச்சுருக்கிறேன். சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு டெஸ்டிங்க வேண்டி தான் பண்ணது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒவ்வொரு பாட்டுமே ஒரு நம்ம ரெக்கார்டிங்கில் என்ன ஒலி இருக்கோ அது அப்படியே நமக்கு கிடைக்குது. இதை நம்ம டிவிகளுக்கு கவர்மெண்ட் டிவி, எல்இடி டிவி, பெரிய டிவி, எந்த டிவிக்குனாலும் இதால் ஆடியோ ப்ராப்ளம்னு சொன்னால் இந்த போர்டை வந்து நம்ம உள்ளே இணைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான இன்புட் வோல்ட்டை கொடுத்து ஐசியிலேருந்து ப்ரீ சிக்னல், ஆடியோ ப்ரீ சிக்னலோடு கொண்டு வந்து இதில் இன்புட் கொடுத்தோம்னு சொன்னால் அப்படியே ரிமோட்லேயே கண்ட்ரோல் ஆகிக்கிறோம். ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆற வாய்ப்பு இல்லை. கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இல்லாதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்இடி டிவிக்கும் நிறைய போட்டு விட்ருக்கோம். இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்இடி டிவியில் ஆடியோ கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் இதைத்தான் மாட்டி விடுறோம். அதில் ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டேஜை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சது வந்து 8 இன்ச்சு தான். 8 இன்ச்சிலே வந்து இந்தளவு நல்லா படிக்குது. இன்னும் இன்ச்சஸை குறைக்கும்போது இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ப்ளே பண்ணுறேன். அது கிடைக்கக்கூடிய நம்பரை கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கேபினட்டில் கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இத்தினோண்டு ஒரு கை அகலம் இருந்தால் போதும். அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு ஒரு டிசி வோல்ட் ரெக்டிஃபையர் பண்ணி நம்ம கொடுத்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணாலும் நல்லா அமைதியான சூழலில் நல்லா கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த போர்டில். இந்த 15+15 வாட்ஸ் வந்து 90 ரூபா தான் வருது. இந்த போர்டு 12 வோல்ட்டில் கிடைக்கக்கூடிய இந்த போர்டும் 90 ரூபா தான். இது 7 வாட்ஸ் இல்லை 8 வாட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் 90 ரூபா தான். 40 வாட்ஸ் போர்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ சாங்கை மீண்டும் ப்ளே பண்ணுறேன். அதிகமாக ப்ளே பண்ணோம்னா நமக்கு சிக்கல். அதனால் இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவிடுறேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.